வணக்கம் மேன், வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ். இது எபிசோட் நம்பர் 88. நீங்க கேட்டிருக்க தியாகோ கெஸ்ட் சேனல், நான் மிஸ்டர் எம். என் கூட மிஸ்டர் ஏ. இத ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆரம்பிக்க வராரு. முதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி சுத்தி யூஎஸ் வந்து ஹுவாவே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. முதல்ல ஆண்ட்ராய்டு கொடுக்க கூடாது அப்படின்னு மொத்தமா பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஓஎஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிப் யாருமே கொடுக்க கூடாது, சிப் மேனுஃபேக்சர் பண்ணி தரக்கூடாது. ஸோ சொல்றது இந்த குவால்காம், ஃபாக்ஸ்கான், அப்புறம் சாம்சங், இவங்களாம் யாருமே சிப் செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ மீடியா டெக்காவது நாங்களாவது செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கும் போக சைடில் இன்னொரு பக்கம் வந்து சாம்சங் அண்ட் எல்ஜி ஹுவாவேக்கு டிஸ்பிளேவும் செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நீ சைனாவில் கூட இனிமேல் ஃபோனே வைக்க முடியாத மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பண்ணிட்டுருக்காங்க. பட் இப்போது சைனாலேயும் ஒரு சில டிஸ்பிளே கம்பெனிகள் பெரிய லெவலில் வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இது இந்த மூவ் எந்த அளவுக்கு ஹுவாவே அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, எல்ஜி விங் அப்படிங்கிற ஃபோனை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது தான் ஒரு டி ஷேப்டு ஃபோன். என்னன்னா, நார்மல் ஃபோன்னா இப்படி ஃபிளிப் பண்ணா உள்ள இருந்து இன்னொரு டிஸ்பிளே வெளியே வரும் அப்படிங்கிறது. அதோட வீடியோ வந்து இன்னைக்கு எல்ஜி டீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா, ஒருத்தர் டிரைவ் பண்ணிருப்பாரு, அப்ப மேப் பார்த்துட்டு இருப்பாங்க, நடுவில் கால் வரும், அந்த மேப் டிஸ்டர்ப் ஆகாம சைட்ல கால் வேற ஒரு டிஸ்பிளேல சைட்ல காமிக்கும், அது அப்படியே பிக்கப் பண்ணி பேசுறாரு அந்த மாதிரி. அப்புறம் கேம் விளையாடும் போது உங்களோட ரோட் மேப் வந்து சைட்ல காமிக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எவ்வளவு தூரம் பிராக்டிக்கல் எனக்கு தெரியல. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க பாத்துட்டு இது யூஸ்ஃபுல்லா பிராக்டிக்கலா அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன எடுத்துருங்க, சாம்சங் அவங்க வந்து குட் லக் அப்படின்னு ஒரு சூட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா ஹைலி கஸ்டமைசேஷன், அதுக்காக தான். ஸோ புதுசு புதுசாக அவங்க ஏபிகேஸ் எல்லாம் இந்த சூட்லேயே ஆட் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்வைப் நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா அதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் சாம்சங் வண்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற இமேஜஸ் எல்லாம் ஒரு லேயர் மேலே லேயர் லேயர் லேயராக போட்டு மூவிங் லைவ் இமேஜ், லைவ் வால்பேப்பரா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சைட்ல ஸ்கிரீன் ஸ்வைப் பண்ணும்போது அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் நல்லாவே வரும். முன்னாடி இருக்கிற லேயர் ஃபாஸ்டா மூவ் ஆகும், பின்னாடி இருக்கிற லேயர் மெதுவா மூவ் ஆகும். ஸோ அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். இது ரியல்ல வீடியோவும் டீஸ் பண்ணிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்த நியூஸ் என்னன்னா, ரெட்மி அந்த கம்பெனியை பார்த்தா ரியல்மின்னு ஒரு கம்பெனி வந்தாங்க. அந்த ரியல்மியை பார்த்து இந்த ரெட்மி கெட்டே போயிட்டாங்க. ஏன்னா ரியல்மி வாரம் வாரம் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி தான் ரெட்மியும் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்தது ரெட்மி 9 அப்படிங்கிற ஒரு ஃபோன் லான்ச் ஆக போதுமா. ஆல்ரெடி இந்த 9 சீரீஸ்ல எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரெட்மி 9 இருக்கு, 9A இருக்கு, 9 பிரைம் இருக்கு, இப்போ இதுல 9i வேற. இது என்னன்னா 7000-8000 கேட்டகரியில வருமா. இப்போ என்னன்னா, இந்த 110K பட்ஜெட் அப்படிங்கிறதுக்குள்ள 500-1000 ரூபாய்க்கெல்லாம் வித்தியாசமா ஃபோன் வருது. இது வந்து ஸ்டார்ட் 4GB 64GBல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு 8000-30000 வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதே கேட்டகரியில அவங்களே 4 ஃபோன் வச்சிருக்காங்க, என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு இன்விடேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க, அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. லோகோ பாக்குறதுக்கு ஒரு விதமா மாடர்னா ரொம்ப நல்லா தான் இருக்கு. இதோட வீடியோ டீசர் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க பாக்குற இந்த லோகோ வந்து அப்படியே டிசைன் டிசைனா வளைஞ்சு நெளிஞ்சு காத்துல அப்படியே நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆப்பிளோட ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங்க்கு முன்னாடி அப்படி பறந்துட்டு இருக்க மாதிரி. இது அநேகமா டைம் பிளேசிங் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா ஸ்மார்ட் வாட்ச், ஆப்பிள் வாட்ச் லான்ச் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக அதே ஈவெண்ட்ல எஜ் டு எஜ் டிஸ்பிளே இருக்கிற ஐபேட் சீரீஸும் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நியூஸ் தான் இது. வந்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு, இல்லை ஒரு அதுக்கு ஒரு 4-5 வாரமே கூட கழிச்சு அதுக்கப்புறம் ஐபோன்ஸும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகே, நம்மளோட கடைசி நியூஸ் என்னன்னா, நார்சோ அதாவது ரியல்மியோட சப் பிராண்ட் நார்சோ, அவங்க வந்து 10A அப்படின்னு 2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அடுத்தது 20A, 20 Pro அப்படின்ட்டு 3 ஃபோன் லான்ச் பண்ண போறாங்களா. இது வந்து ஐஎஃப்ஏல டீஸ் பண்ணாங்க. இதுல இப்போ என்ன நியூஸ் லீக் ஆயிருக்குன்னா, இந்த ஃபோன் அப்டு 8GB வேரியன்ட் வரைக்கும் இருக்க போகுதுமா. மிட்ரேஞ்சு எதுக்கடா 8GB அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த நார்சோங்கிற சீரீஸ் ஆக்சுவலா என்ட்ரி லெவல், மிட்ரேஞ்ச் கூட கிடையாது, என்ட்ரி லெவலுக்கே இப்போ வந்து 8GB வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இந்த 20 சீரீஸ் வந்து 3GB ரேம்ல ஸ்டார்ட் ஆகுமா. இதெல்லாமே
மீடியடெக்கோட ஹீலியோ அந்த ப்ராசஸ்ல தான் பவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி இது வந்து அடுத்த மாதம் சாரி இந்த மந்தோட எண்ட்லேயே லான்ச் ஆக போதாமல் இந்த மூணு ஃபோனும். ஸோ இன்றைய டெக்னீஷியன் டக்கு நம்ம முடிஞ்சு நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய்.